வணக்கம், நான் பிரபு நித்யானந்தம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது 10 to 10 ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் மனசாட்சி. உங்கள சில பேர் கால் பண்ணி கேட்டீங்க, ஐ மீன் கால் பண்ணி திட்டினீங்க, என்னப்பா குசும்புக்கு நல்லா வியூஸ் வர ஆரம்பிச்ச உடனே மனசாட்சி செக்மெண்ட்டை அப்படியே விட்டுட்டீங்களே, ஒருவேளை நீங்களும் மற்ற கமர்ஷியல் யூடியூப் சேனல்ஸ் மாதிரி வெறும் வியூஸ்க்காக தான் ஒர்க் பண்றீங்களோ அப்படின்னு. வியூவர்ஸ்க்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்தது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிகாஸ் ரெகுலராக எங்கள் மனசாட்சி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் யூஸ்வலாக மனசாட்சிக்கு எவ்வளோ வியூஸ் வரும்னு. ஸோ வி கான்ட் பிளேம் தெம் ஃபார் கிரிட்டிசைசிங் அஸ். பட் உண்மையிலேயே மனசாட்சி கேப் விட்டதுக்கு அது ரீசன் இல்லைங்க. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரு பெரிய கேப் வந்துருச்சு. ரீஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல வீடியோவோட ரீஸ்டார்ட் பண்ணுவோமேனு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய மனசாட்சி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சரி, இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். ஏதாவது ஒரு கரண்ட் ட்ரெண்டை பற்றியோ இல்லாட்டி ஒரு நியூஸ் ஹெட்லைன்ஸை பற்றின ஒரு மனசாட்சி வீடியோவோ கிடையாது இந்த வீடியோ. ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதன் மூலமாக வந்த சந்தேகங்கள், அதற்கான தேடல்கள், விடைகள் தான் இந்த வீடியோ. டூ வீலர் வாங்கி 10 வருஷம் ஆச்சே, அதனால் இன்னொரு புது டூ வீலர் வாங்கலாமேனு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எந்த வண்டிப்பா நல்லா இருக்கும்னு கேட்டேன். பெரும்பாலானோர் சஜஸ்ட் பண்ணுது, இனிமேல் ஃபியூச்சரில் எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான்ப்பா, அதனால் ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கிக்கோ அப்படின்னாங்க. நீங்கள் எப்படி சோசியல் மீடியாவில் அங்கங்கே எலக்ட்ரிக் பைக்ஸ் எல்லாம் தீப்பிடிச்சி எரியுதுன்னு நியூஸ் படிச்சீங்களோ அதே நியூஸை நானும் படித்தேன். எலக்ட்ரிக் பைக்ஸ் என்ன இன்றைக்கி நேரத்தில் இருந்தா இருக்கு, கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நிறையா பேர் எலக்ட்ரிக் பைக்ஸ் ஓட்டிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இத்தனை வருஷம் தீப்பிடிக்காமல் அது ஏன் திடீர்னு இப்போ மட்டும் தீப்பிடிக்கிற நியூஸ்லாம் வருது? அதுவும் ஏன் எலக்ட்ரிக் பைக்ஸில் மட்டும் தீப்பிடிக்கிற நியூஸ் வருது? இந்த கார்லாம் இந்த மாதிரி தீப்பிடிச்சிருந்ததுன்னு எந்த நியூஸும் வரலையே. உங்க கெஸ் கரெக்ட். ஒருவேளை இந்த நியூஸுக்கு பின்னாடியும் அரசியல் இருக்குமோ அப்படின்னு தான் நம்ம மைண்ட் யோசிச்சது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மின்சார வாகனம் உற்பத்தி பண்ற எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோ கிரீன், கோ பொல்யூஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. பெட்ரோல் டீசல் வண்டியில புகை வருது, ஆனா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல புகையெல்லாம் வரதில்லை, அதனால பொல்யூஷன் ஆகாது அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு கரண்ட் எப்படி உருவாகுது? உலகம் பூரா வெறும் 32% மின்சாரம் மட்டும்தான் சோலார் பேனல், விண்டுமில் இந்த மாதிரி சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தாம பொல்யூஷன் இல்லாம தயாரிக்கப்படுது. மீதி இருக்கிற 68% நிலக்கரி போன்ற மெட்டீரியல்களை யூஸ் பண்ணி தெர்மல் பவர் பிளான்ஸ்ல பொல்யூஷனோட தான் தயாரிக்கப்படுது. ஸோ அப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றதுனாலையும் வந்து பொல்யூஷன் வந்துட்டு தானே இருக்குது. ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, கோல் பவர் பிளான்ட்ல இருந்து வர்ற பொல்யூஷனை விட பெட்ரோல் டீசல் வண்டியில இருந்து தான் நிறைய பொல்யூஷன் வருது, அதனால எப்படி இருந்தாலும் பொல்யூஷன் கம்மியாவது இல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றது மூலமா அப்படின்னு. இது எப்படி இருக்குது தெரியுமா? ரெண்டு கொலகாரங்க இருக்கிறாங்க, அவன் 10 கொலை பண்ணியிருக்கிறான்ப்பா, இவன் வெறும் 8 கொலை தான் பண்ணியிருக்கிறான், அதனால இவனை மன்னிச்சு விட்டுறலாம், அவனை மட்டும் தூக்கல போடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஏன் பொல்யூஷன் ஃப்ரீ பொல்யூஷன் ஃப்ரீன்னு சொல்லி இப்படி ஊரை ஏமாத்தி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு தெரியறாங்க இந்த கம்பெனில? ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, கச்சா எண்ணெய் அடுத்து 50 வருஷம் கிடைக்கும், கோல் அடுத்து 100 வருஷத்துக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு. சோ 50 வருஷத்துல பெட்ரோல் டீசல் காலி, 100 வருஷத்துல நிலக்கரியும் காலி. சோ பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரும்போது, இப்ப பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுங்க, அதனால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நாம வாங்குவோமா? நாம கேள்வி கேட்போம் இல்ல? ஓ, அப்ப 250 வருஷத்துல நிலக்கரி தீந்து போயிரும், அப்ப மின்சார தட்டுப்பாடு வந்துடும், அப்புறம் என்ன, வாங்கின வண்டியை வித்து போட்டு நடந்து போறதா நாங்க? அதுக்கு இப்பயே நாங்க நடந்து போறோமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்ல? அதனாலதான் கோ கிரீன், கோ பொல்யூஷன் ஃப்ரீ அப்படின்னு ஊரையா மாத்திட்டு இருக்காங்க. அதுக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸே வாங்கக்கூடாதுன்னு நாங்க சொல்ல வரலைங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பொல்யூஷன் ஃப்ரீ தான், ஆனா எப்போ உலகம் பூரா பவர் ப்ரொடக்ஷனுக்கு சோலார் பவர் பிளான்ட், விண்டு மில்லு இந்த மாதிரி பொல்யூஷனே இல்லாம ஜீரோ பொல்யூஷனோட கிரீன் பவர் கிடைக்குதோ அப்பதான் அது உண்மையிலேயே பொல்யூஷன் ஃப்ரீ. அது வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் கான்ட்ரிபியூட்டிங் டு பொல்யூஷன் தான். பெட்ரோல் டீசல் வண்டி பழசானா நீட்டா ஸ்கிராப்ல போட்டு ரீசைக்கிள் பண்ணிட்டு போயிடலாம், ஆனா ஒரு சாதாரண ஒரு சின்ன பேட்டரியவே டிஸ்போஸ் பண்றதுல வந்து எவ்வளவு கைட்லைன்ஸ் இருக்குது? ஸோ ஒரு பேட்டரி வெஹிக்கிள் அப்படிங்கிறப்ப அதில் எவ்வளவு எலக்ட்ரிக்கல் காம்பனன்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும் ரீசைக்கிள் பண்ணணும்னா அதில் எவ்வளவு காம்ப்ளெக்ஷன்ஸ் இருக்குது? நீங்கள் சொல்லலாம் அதையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது அப்படின்னு. கவர்மெண்ட் சொல்கிற கைட்லைன்ஸையும் ரூல்ஸையும் பொல்யூஷன் நார்ம்ஸையும் எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எப்போவும் நம்ம நாட்டில் பொல்யூஷன் குறைஞ்சிருக்குங்க. பட் அதை பற்றி பேசினா தனியாக இன்னொரு வீடியோவே போடணும். ஸோ நம்ம டாபிக்குள்ளே வருவோம். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்குறவங்க எல்லாருமே பொல்யூஷன் கம்மியாகணும்னு வாங்குறாங்களா, இல்ல பெட்ரோல் டீசல் விலையேறி போச்சு கம்பேர் பண்ணும்போது கரண்ட் விலை கம்மின்னு வாங்குறாங்களா? ஏன்னா நம்ம நாட்டோட மற்ற நிறைய நாட்டில் பெட்ரோல் விலை கம்மி, நம்ம நாட்டில் தான் ஜாஸ்தி. லிட்டருக்கு 100 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அடிக்கடி பெட்ரோல் டீசல் விலை ஏறினதில்லை, ஏறினாலும் நம்ம அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட்டதில்லை. ஏன்னா அப்போ நிறையா பேத்துக்கிட்ட பைக்கு காரெல்லாம் இல்லை. அதுக்கு காரணம் அப்பையெல்லாம் ஃபுல் பேமெண்ட் ரெடி கேஷாக கொடுத்து தான் வண்டி வாங்க முடியும்.
ஆனா கடந்த ஒரு சில வருஷங்களா ஒத்த பைசா நம்ம டவுன் பேமெண்ட்னு கட்ட தேவையில்லை, ஃபுல் பேமெண்ட்டும் இஎம்ஐலயே போட்டு நம்ம வண்டி வாங்க முடியும். பைக் லோனும் கார் லோனும் வந்ததுக்கு அப்புறம் தான் நாமளும் வண்டி வாங்கலான்னு எல்லாரும் வண்டி வாங்கி இருக்கிறோம். வண்டி அத்தியாவசியமாச்சு, அது கூட சேர்ந்து பெட்ரோல் டீசலும் அத்தியாவசியம் ஆயிருச்சு. இப்ப நாம பெட்ரோல் டீசல் விலையேறப்ப கவலைப்படுறோம். பெட்ரோல் டீசல் விலையேறுச்சுன்னு வண்டியில கேஸ் மாட்டி ஓட்டணும், இப்ப கேஸ் விலை அதோட அதிகமாயிருச்சுன்னு எலக்ட்ரிக் வண்டியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல உணவு உடை இருப்பிடம் மட்டும்தான் அத்தியாவசியமா இருந்தது, மீதியில ஆடம்பரம் தான். ஆனா இப்போ பெட்ரோல் டீசல் கேஸும் அத்தியாவசியம் ஆயிருச்சு. இப்படியே போச்சுன்னா ஒரு காலத்துல மின்சாரமும் அத்தியாவசியம் ஆகும், மின்சாரம் இல்லைன்னா சோறு தண்ணியே கிடைக்காது அப்படிங்கிற நிலைமையும் வரும். அந்த டைம்ல ஒரு யூனிட் கரண்ட்டுக்காக பேங்க்ல லோன் போட வேண்டிய நிலைமை வந்தாலும் வரும். நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றேன் நீங்க நினைக்கலாம், ஆனா அந்த நவீன உலகத்துல எல்லாத்துக்குமே மிஷினும் ஆப்பும் தான். ஒருவேளை நம்மளுக்கு வரலினாலுமே நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த நிலைமை கண்டிப்பா வரும். ஏன்னா பெரிய பெரிய முதலாளிகள்லாம் ஒவ்வொரு அத்தியாவசிய பொருளுக்கும் எப்படி தட்டுப்பாடை உண்டு பண்ணி அதன் மூலமா எப்படி விலைவாசியில ஏத்துறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத உங்க மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.